சற்று முன் பரபரப்பை ஏற்படுத்தி அண்ணாமலை, இரண்டு திமுக அமைச்சர்களுக்கு வேட்டி. பாருங்க, திமுக அமைச்சர் ரெண்டு பேர் ஊழல் பட்டியல் தயாரே ரெடியா இருக்கு, ஒன்னாம் தேதி வரும். பாருங்க, அரண்டு போயிருக்காங்க திமுக, எந்த இதுவுமே தெரியாது அவங்களுக்கு. எந்த எல்லாரும் நீங்க நைட்டு தூங்க போட மாட்டாங்க. ஏன்னா அமைச்சர் அவர் சொல்லிட்டாரு, ஒன்னாம் தேதி நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அதோடைய பட்டியல அமைச்சர் பட்டியல ஊழல் பட்டியல வந்து ரெண்டு அமைச்சர்கள் பட்டி ஊழல் பட்டியல வந்து நான் வந்து ஒன்னாம் தேதி வெளியிடுவேன் அப்படின்னு அவர் கண்டிப்பாக சொல்லிட்டாரு. ஒன்னாம் தேதி வெளியிடுவாரு. பாருங்க, இது வந்து சொல்லுவாங்க ஒன்னாம் நம்பர் முதல்வர் இந்தியாலே, இதுல தான் ஒன்னாம் நம்பர் முதல்வர் இருக்கணும், ஒன்னாம் தேதி தெரிஞ்சிடும். ஆனால் ரெண்டு அமைச்சர்களுக்கும் சரியான ஆப்பு இருக்கும் ஒன்னாம் தேதி. பாருங்க, அவங்க வந்து பதவியை ராஜமா தான் பண்ண வழி இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, எல்லா அமைச்சரும் ஊழல் தானே இருக்க. ரெண்டு அமைச்சர்களுக்கு அவங்க வந்து சரியான ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு குடி இருந்திருக்கும் கையில. அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு அந்த பட்டியல் எல்லாம் ரெடியா இருந்திருக்கும். அவர் வந்து ஒன்னாம் தேதி கண்டிப்பா இவங்க ரெண்டு அமைச்சருக்கும் வீட்டுக்கு போறதுக்கு என்ன இதோ அது பூரா அவரு கொடுத்துருவாரு அண்ணாமலைக்கு. இது உண்மையிலே நடக்கும், நடக்கணும். அதுக்கு மேல என்னென்ன அமைச்சர்கள் இருக்காங்க இன்னும், ஏன்னா பொருளாதார சின்ன திமுக அமைச்சர்கள் 90% பூரா ஊழல்வாதி தான். ஏன்னா அந்த கட்சியில இருப்பான், இந்த கட்சியில இருப்பான், பூரா ஊழல்வாதி தான் இருக்காங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ முதல்ல வந்து ஒரு 50 வருஷமா அந்த ரெண்டு கட்சிகள் தான் ஆட்சியாக ஆண்டுருக்கு தமிழ்நாட்டை. கேட்கறதுக்கு யாருக்கும் எதுவும் கேட்க மாட்டாங்க எதுவும். ஏன்னா ரெண்டு கட்சியிலையும் அவங்க வந்து ஊழல்வாதிகள் நிறைய இருக்காங்க. அவன் செஞ்சாலும் சரி, இவன் செஞ்சாலும் சரி, ரெண்டு கட்சிகளும் அப்படிதான். அதனால இது இப்போ ஒரு துணிச்சலான ஒரு ஆள் ஊழலை பற்றி பேசுறதுக்கு, அதாவது ஊழல் பண்ணா உடனே தட்டி கேட்கறது தெரி, தமிழ்நாட்டுக்கு இப்பதான் ஒரு நல்ல ஒரு தமிழன் வந்து கிடைச்சிருக்காரு நம்மளுக்கு, கண்டிப்பாக பாராட்டணும். அதாவது எந்த இதுக்குமே துணிச்சு, மற்றவங்களாம் அப்படி இல்லை, அவங்களுக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும், இவருக்கு ஒரு வீக்னஸ் கிடையாது. அதாவது தேசபக்தி உள்ள மனதை உண்மை நேர்மை அவ்வளோதான், எதுக்கும் பயந்த ஆள் கிடையாது. ஏன்னா அவருடைய அவர் வந்த வழியே அப்படி, மற்றவங்க மாதிரி கிடையாது. அவர் தனியாக யாருடைய துணை இல்லாமல் வந்துருவார். மற்றவங்களாம் யாராவது சிபாரிசு பண்ணி வருவாங்க, இவர் அப்படி இல்லை. உண்மையான மனிதர்கள் யாருக்கும் சிபாரிசு பண்ண அவசியமே இல்லை. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அப்படி ஆளுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு தான் மதிப்பு, நேர்மை உள்ள ஆளுக்கு. திமுக அந்த மற்ற கட்சிகள் மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலேயே வந்து பாராட்டத்துக்கு அண்ணாமலை பாராட்டணும். ஒன்னாம் தேதி பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் திமுக எப்படி இருக்கு கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சோம். அடுத்தது தமிழ்நாட்டு முதல்வர் 1 நம்பர் 9 சொல்லிட்டு இருக்காங்களே, 1 தேதி எல்லாம் தெரிஞ்சிடும். மண்டவாளம் தண்டவாளத்தில் யாரும் போய் 1.